Hi, hello friends. Welcome to At Home. நாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் கேம் வீடியோ பத்தி பார்க்க போறோம். இது வந்து 18-1 ஃபேமிலி கேம்னு சொல்லுவாங்க. இது வந்து 8 கேம்ஸ் நம்ம விளையாடலாம். இது எத்தனை கேம்ஸ் இருக்குன்னு அப்படியே பாத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு வீட்லயே விளையாடக்கூடிய நாமளே கரம் போட்டு விளையாடக்கூடிய மூணு கேம் பத்தி நான் டிஸ்கிரைப் பண்றேன். இது வந்து ஒரு 10-11 இயர்ஸ்க்கு முன்னாடி திருப்பதியில வெறும் 80 ரூபீஸ்க்கு வாங்கினது. இப்போ இந்த கேம் வந்து 13-in-1 கேமா அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன் சைட்ஸ்லயும் விற்கிறாங்க. இந்த கேம் வாங்கறதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன கேம்ஸ் இருக்கு குயிக்கா ஒரு ரிவ்யூ கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டு எப்படிப்பட்ட போர்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து கியூட்டா 4 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகா இந்த போர்ட்லயே மோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அது நம்ம காயின்ஸ் வந்து மிஸ் பண்ண தேவையில்லை. சோ இப்ப வாங்க என்னென்ன கேம்ஸ் வந்து நம்ம விளையாடலாம்னு பாக்கலாம். இது வந்து செஸ் அண்ட் செக்கர்ஸ் போர்டு. செஸ் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாருமே விளையாடுவோம், அது நம்மளுக்கு தெரியும். ஆனா செக்கர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளான கேம் தான், கொஞ்சம் டாக்டிக்கலாவும் விளையாடலாம். எப்படி விளையாடலாம்னு நான் கடைசியா எடுத்து சொல்றேன். இதுக்கு மேல வந்து இந்த ஷீட்டை வச்சு விளையாடுற மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மேக்னெட்டிக் காயினை நம்ம பிளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதுல இருந்து இது வந்து கீழே விழாது. இந்த கேம் பேரு லூடோ. இப்ப இருக்கிற ஆன்லைன் லூடோ வந்துட்டு அச்சஸ்எல் நம்ம தாயக்கிற மாதிரி தான். ஆனா இந்த லூடோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல 4 கலர் கொடுத்துருக்கங்காட்டி மினிமம் 2 பேர்ல இருந்து மேக்சிமம் 4 பேர் வரைக்கும் விளையாடலாம். சோ ஒருத்தங்க வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு அவங்களோட கலர்டு காயின்ல போய் நிக்கும் போது அவங்கள வந்து யாரும் வெட்ட முடியாது. அதே மாதிரி இங்க ஃபிளைட் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இப்படி போற மாதிரி. சோ இந்த இடத்துல வந்து பச்சை கலர் இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க இங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா டைரக்டா அப்படியே ஃபிளைட்ல நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு போயிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ரெட் கலர் காயின் வந்துட்டு ரெட் கலர்ல இருந்தா மத்த காயின் வந்து இந்த ரெட் கலர் காயின் வந்து வெட்ட முடியாது. சோ எல்லாம் ஒருத்தங்க வந்து அட்லீஸ்ட் 1 டைம் ஆச்சு வெட்டணும். இதுக்கு 6 போட்டாதான் வந்து உள்ள போக முடியும். அந்த மாதிரி இங்க செட் பண்ணிருக்காங்க. இது ஆன்லைன் லூடோ மாதிரிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பட் இந்த மேப்பிங் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம். இது வந்து ஸ்னேக் அண்ட் லேடர். ஸ்னேக் அண்ட் லேடர் வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம். இதுல வந்து யார் யார் விளையாடுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு வெட்டாச்சு வாங்குவாங்க, ஒரு டைம் ஆச்சு ஏணியில ஏறுவாங்க. சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாழ்க்கையில வந்து கீழையும் போவாங்க மேலையும் வருவாங்க. சோ அதுதான் இந்த கேமோட ஒரு டேக்லைன் மாதிரி. அடுத்து டிக்டாக்டோ. இது வந்து அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. இதுக்கு வந்துட்டு நம்ம வீட்லயே கரம் போட்டு சிம்பிளா ஒரு பேப்பர் இருந்ததுன்னா போதும். நம்ம இந்த மாதிரி ஒரு 3x3 கரம் போட்டு நம்ம விளையாடலாம். இது எப்படி விளையாடலாம்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு ஆப்பனண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. ஆப்பனண்ட் கிட்டயோ வாட் எவர் ஒருத்தங்கிட்ட 5 காயின் இருக்கும், ஒருத்தங்கிட்ட 4 காயின் இருக்கும். ஒருத்தங்க இங்க வைக்கிறாங்கன்னா ஒருத்தங்க எங்க வேணா வைக்கலாம். ஆனா டைகனலாவோ இல்ல லைனாவோ ஹரிசாண்டலாவோ சேர்த்து விடாம நம்ம தடுக்கணும். சோ இப்படி வச்சுட்டாங்க ஒரு சிம்பிளா நான் விளையாண்டு காமிக்கிறேன். இங்க வச்சுட்டாங்க அப்ப சேர்த்த முடியாது. ஃபர்ஸ்ட் இவங்க, அடுத்து இவங்க, தேர்ட் இவங்க விளையாண்டுருக்காங்க, ஃபோர்த் வந்துட்டு இவங்க இப்ப சேர்த்துணும்ல இங்க வைக்கிறேன். இவங்களோட ஆப்போனன்ட் ப்ளூ இங்க வைக்கிறாங்க, சேர்த்த முடியாது. அடுத்து இந்த ஒயிட் வந்துட்டு இங்க வைக்கிறாங்கன்னு வைங்க, ப்ளூ. சோ இப்ப டயகனலா இந்த ப்ளூ கலர் காயின் வந்து சேர்த்தியாச்சு.
சோ இவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் வருது 1 பாயிண்ட் வந்துனா யாருக்கு வந்து வின் பண்ணாங்களோ அவங்க கிட்ட தான் 5 காயின்ஸ் இருக்கும் லூஸ் பண்றவங்க 4 காயின்ஸ் தான் வச்சிருப்பாங்க இப்போ வந்து 3 வைக்க விடாம தடுக்கணும்ங்கறத இந்த கேமோட ரூல் அதனால தான் டிக் டாக் டூ 3 ன்னு நான் இப்ப நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு ஸ்பேஸ் அட்வென்ச்சர் இது வந்து ஒரு இங்கிலீஷ் படம் வந்து சத்துரான ஒரு படம் இருக்கும் ஜுமாஜியோட செகண்ட் பார்ட் அதுல இதே மாதிரி தான் இருக்கும் சோ ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம இங்க 1 ல இருந்து 3 க்கு வந்தனா இதுல ஒரு ரூல் போட்டுருப்பாங்க ஒரு டர்ன் எடுங்க பேக் போங்க இத்தனை காயின்ஸ் வந்து தள்ளி போங்க அப்படினு சொல்லி போடுவாங்க இதுவும் ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி தான் ஒண்ணா பின்னாடியும் போலாம் முன்னாடியும் வரலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்துட்டு இந்த இடத்துக்கு போங்க 45 க்கு ரிட்டர்ன் ஆவுங்க அப்படினு சொல்லி போட்டுருப்பாங்க நம்ம திரும்பவும் 45 க்கு போணும் இதுவும் ஒரு இன்ட்ரஸ்டிங் கேம் தான் சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்ம நெக்ஸ்ட் கேம் பார்த்தங்களா நைன் மென்ஸ் மோரிஸ் டிக்டாக்டோல 3 இன் ரோனு சொல்லிருப்பாங்க அதே மாதிரி 9 மென் மோரிஸ்னு சொல்லும்போதே 9 காயின்ஸ் இருக்குது அப்படின அர்த்தம் இப்போ ஆப்போனன்ட் ஒருத்தங்க வந்து ரெண்டு பேர் தான் விளையாட முடியும் ஒருத்தங்க ஒரு கலர்ல காயின்ஸ் வெச்சுக்கோங்க இன்னொருத்தங்க இன்னொரு கலர்ல காயின்ஸ் வெச்சுக்கோங்க இத வந்து இது மாதிரி ஒரு ஷீட்ல வந்து நாமளே கரம் போட்டு நாமளே விளையாடலாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேம் எப்படி விளையாடுறதுன்னு குயிக்கா பார்த்தலாம் இப்போ ஒருத்தங்க இங்க வைக்கறாங்கன்னு வெயிங்க இவங்களுடைய ஆப்போனன்ட் வந்துட்டு இவங்கள தடுக்கணும் எதை இப்படி ரோலே இவங்க சேத்திர கூடாது இல்ல இப்படி சேத்திர கூடாது இவங்க ரோவா சேத்திட்டாங்க அப்படினா ஆப்போனன்ட்டோட ஒரு முக்கியமான காயின் எந்த காயின்னால அவங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எந்த காயினுமே எடுக்கல 9 காயின்ஸ் வரைக்கும் வெச்சிட்டாங்கன்னு வெயிங்க சேங்க சோ இந்த மாதிரி அரேஞ்ச்மென்ட்ல நம்ம 9 காயின் வெச்சிட்டோம் அவங்களும் 9 காயின் நம்மள அடிக்காம வெச்சிட்டாங்க நாமளும் 9 காயின் வெச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எம்டியா இருக்கிற ஸ்பேसेसல எல்லாம் மூவ் பண்ணி நம்ம ரோ சேர்த்துணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோ இந்த செட்டப்ல இருக்கும்போது இப்போ ப்ளூவோட டர்ன்னு வைங்க ப்ளூக்கு எது ஈஸியா ஒரு ரோல சேத்துற மாதிரி ஐடியா இருக்குன்னா இந்த இடத்துல சோ இப்போ இது ஒரு ரோ ஆயிடுச்சா இந்த ப்ளூ வந்துட்டு யோசிக்கணும் ஒயிட்டோட எந்த காயின் வந்து ரொம்ப ஈஸியா அவங்க ஒரு ரோல சேர்த்த முடியும் அப்படின்ட்டு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நம்ம ப்ளூ ஒயிட் வந்து இங்க போயிட்டான்னா அடுத்த செகண்ட் டர்ன்லயே இங்க சேர்த்திடுவோம் சோ இந்த மாதிரி ஒரு காயினை நம்ம எடுத்துடலாம் இதுல இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா ஒரு காயின் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணணும் ஜம்ப் பண்ண கூடாது அது ஒரு ரூல் இருக்கு டைகனலா சேர்த்துறது வந்து வேலட் கிடையாது கரெக்டா இங்க கனெக்டிங் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இடத்துல தான் சேர்த்தோம் இப்படி சேர்த்தலாம் இப்படி சேர்த்தலாம் இந்த ஏரியாஸ்ல மட்டும் தான் சேர்த்த முடியும் சேர்த்தன உடனேமே ஒரு காயின் எடுத்து நீங்க வெளியே போட்டுடலாம் இப்படி எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு கடைசியில ஒருத்தன் வந்து ரெண்டு காயின் வச்சிருக்கானா அவன் டிஃபால்ட்டா லூசரா போயிடும் ஏன்னா 3 காயின் இருந்தாதான் ஆடவே முடியும் எதுக்கால இருக்கிறவங்க 3 காயின் இல்ல அதுக்கு மேல வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வின்னர் இது இப்படித்தான் நம்ம வீட்லயே நம்ம பேப்பர்லயே கட்டம் போட்டு ஈஸியா விளையாடலாம் ஒன்னா ராஜ்மா இந்த கொட்டை முத்து இதெல்லாம் வச்சே நம்ம விளையாடலாம் ரொம்ப ஈஸியான கேம் டாக்டிக்கலான கேமும் இது நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம் இந்த கேம் பேரு பேகோமான் இதுக்கு வந்து நான் தனி வீடியோ போட்டுதான் ஆகணும் இது ரொம்ப பெரிய கேம் 15 காயின்ஸ் வச்சுட்டு நம்ம விளையாடுற மாதிரி கேம் இந்த கேம் பத்தின ஒரு வியூ வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க நான் கண்டிப்பா இது இதுக்குரிய ஒரு வீடியோ ஃபுல்லா நான் ஒன்று போடுறேன் இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செக்கர்ஸ் கேம் இது ரொம்ப நல்ல கேம் டாக்டிக்கலா விளையாடுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா ஒவ்வொரு காயினும் வந்துட்டு இந்த பிளாக் கலர் கட்டத்துக்குள்ளதான் இருக்கும் டோட்டலா நம்ம ஒவ்வொரு டீமும் 12 வந்து 12 காயின்ஸ் வச்சிருப்பாங்க 4-4-4னு இங்கேயும் 4-4-4 ஸோ டோட்டலா 12 காயின்ஸ் இங்க இருக்கிறவங்களும் பிளாக் கலர் கட்டத்துல வச்சிருக்கணும் இந்த காயினும் பிளாக் கலர் கட்டத்துலதான் வச்சிருக்கணும் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோம்னா இந்த 3 ரோஸ்ல 2 ரோ வந்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கும் இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு ரைட் சைடுல 2 ஒயிட் ஸ்கொயர் இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப எப்படி விளையாடுறதுன்னு ஒரு சின்ன மூவ் பண்ணிக்கலாம் இந்த டயக்னலா மூவ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரிதான் இங்க பாருங்க இது வந்து இங்க போகுது அப்படின்னா சம்திங் வேற ஏதோ ஒரு காயின் இங்க வந்திருக்குது அதே மாதிரி
இந்த காயின் எப்படி வெட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காயின் இங்க இருக்குது இந்த காயின் இங்க இருக்குதுன்னு வெயிங்க வெட்டிறதுக்கு இப்படி போய் தான் வெட்டணும் இந்த இடம் வந்து blank-ஆ இருக்கணும் either இந்த காயின் இங்க போலாம் இந்த காயின் இங்க போலாம் ஆனா இந்த இடம் blank-ஆ இருந்தா மட்டும் தான் இத வெட்ட முடியும் இத தூக்கி நாம இந்த சைடு வச்சிரலாம் ரெண்டு காயினையும் ஒரே ஸ்டெப்லயே நம்ம வெட்ட முடியும் இப்போ இந்த black coin இங்க இருக்குதுன்னு வெயிங்க सूपर पावर सूपर पावर जनरला फॉरवर्ड मूव बैकवर्ड मूव पे मुझा இது கடைசி ரோக்கு போயிடுச்சு அப்படினா இதுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிரும் இந்த காயின் வந்து டைகனலா தான் மூவ் பண்ணனும் பவர் என்னன்னா பேக்வர்ட்ஸும் மூவ் பண்ணலாம் ஃப்ரண்ட்வர்ட்ஸும் மூவ் பண்ணலாம் இப்போ நாம இந்த மாதிரி விளையாண்டுட்டே ஒருத்தங்க வந்து ஒருத்தங்கள பீட் பண்ணி காயின் எடுத்து வச்சிட்டே இருப்போம் கடைசில வரும்போது ஒருத்தங்க கிட்ட 4 காயின் ஒருத்தங்க கிட்ட 3 காயின் இருக்கும்போது அந்த ஆப்போனன்ட் வந்துட்டு இன்னொருத்தங்கள மூவ் பண்ண விடாம தடுத்து வெட்டணும் மூவ் பண்ணவே முடியல அப்படினா लूसरा इनोरतंगा विन्नरा रुपांगा इले एल्ला थींगे नम्म वेट्टीटों उंडीना विन्नर था इप्पड़ी इंद साइड वंदेट्टु ब्लैक कलर इंगे पोंगोद अदुक्कु ओरु कलर कुडुंगा सूपर पावर के ओपोनेंट वंदेट्टु इंद साइड वरुम्बोद अवंगलुक्कु वेरे डिफरेंट कलर कुडुंगा சோ இதோட டிஸ்கிரிப்ஷன் இவ்வளவுதான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி நம்ம செஸ்க்கு தான் காயின் டிஃபரண்ட் காயின்ஸ் வேணும்ங்கிறது பட் இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் காயின் ஒன்னு ஒயிட்டா இருக்கும் ஒன்னு Black-ஆ இருக்கும் இது மாதிரி 8x8 கரம் போட்டு நம்ம வீட்லயே விளையாடலாம் குழந்தைகளும் ரொம்ப மூளைக்கு வந்து வேலை கொடுக்கிற மாதிரி கேம் பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் விளையாடலாம் ரொம்ப நல்ல கேம் एट गेम्स इपोदिक्के नम्म पार्त्तुट्टोम इतल थ्री गेम्स वंदुट्टु नम्म वीट्टिले विळाडलाम नाइन मेन मोरिस टिक टाक टू अंड चेकर्स गेम नीங்க இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படினா இதல பாருங்க ஒவ்வொரு கிரேம் கேம் குறிய டிஸ்கிரிப்ஷனும் இதலயே கொடுத்திருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் உங்க சர்வர்ஸ்க்கு உங்களோட ஏரியாக்கு வந்துட்டு சர்வர்ஸ் பண்றாங்க Amazon அப்படினா நீங்க தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் Thank you for watching.